ஹாய், நான் கார்த்திகா காயம்போ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லா காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் வாங்குறதுலேருந்து அட்மிஷன் போடுற வரைக்கும் உள்ள ப்ராசஸை வந்து ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்டம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ்க்கும், தமிழ்நாட்டில் சட்டம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ்க்கும் நான் ஒரு 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி போட்ட இன்னும் சில வீடியோஸை வந்து நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி அந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, 5 இயர்ஸ்க்கான வீடியோஸ்ல லாஸ்ட் டைம் நடந்த கட் ஆஃப் லிஸ்ட், அதாவது நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் லிஸ்டையும், அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கும் அந்த கட் ஆஃப் லிஸ்டையும் அந்த வீடியோல வந்து நான் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லா அந்த கட் ஆஃப் லிஸ்டையும் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் லிஸ்டையும் காமிச்சிருப்பேன். வேணுன்றவங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், நிறைய பேர் வந்து நிறைய டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து, அப்ளிகேஷன் சம்பந்தமா, அட்மிஷன் போடுறது சம்பந்தமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் ஓகே, அது என்ன ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்ல சோயல் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நீங்க அந்த 2 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிரும். இருந்தாலும் வந்து நான் சிம்பிளா சொல்லிடுறேன், கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து நீங்க படிச்சீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா 13-14 காலேஜஸ் வந்து இருக்கு, நம்ம கைடு புக்கை பார்த்தா தெரியும். ஸோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்ல அப்படின்றது வந்து சென்னையில மட்டும்தான் இருக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அங்கே ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகம், ஹானஸ்ட்லா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெசிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா எதுல படிச்சாலும் எல்லாரும் ஒரே நம்ம இந்திய சட்டங்களை தான் படிக்கிறோம், சேம் லாஸ் தான். ஸோ இதுல பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிச்சா தமிழ் மீடியம் படிச்சான்ற அந்த மாதிரி ஒரு இது வேணா சொல்லலாம். இப்போ அங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும் ஹானஸ்ட்லா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லாத வந்து அதான் ஜோயல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போ தமிழ் மீடியம் படிச்சாலும் தமிழ் மீடியம் படிச்சவங்களும் நல்லா வந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிச்சும் நிறைய பேர் நிறைய போஸ்டிங் எல்லாம் வாங்கிட்டு நல்லா தான் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லாத படிச்சாலும் நீங்க லாயர் தான், அட்வொகேட் தான். கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிச்சாலும் நீங்க லாயர் தான், அட்வொகேட் தான். ஸோ இதுல எல்லாம் எந்த பெருசா ஒன்றும் அது பெருசு இது பெருசு அப்படின்றதெல்லாம் கிடையாது, எல்லாமே சேம் தான். உங்களுக்கு எது விருப்பமோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, உங்களுக்கு எது ஓகேவோ நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோல வந்து கவர்மெண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங் அந்த ப்ராசஸ் பத்தியும், அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லாத நடக்கிறத பத்தியும் நான் வந்து சொல்ல போறேன். ரெண்டுமே வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. ஸோ அதனால ரெண்டுத்த பத்தின இதுவும் நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் போடுறது நிறைய பேர் எங்க அப்ளிகேஷன் வாங்கணும், இப்போ நான் வந்து மதுரை லா காலேஜ்ல படிக்கணும்னா மதுரை லா காலேஜ்ல போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கணுமா, திருநெல்வேலியில் படிக்கணும்னா திருநெல்வேலி லா காலேஜில் போயிட்டு நான் அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படிலாம் கேட்குறீங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த கவர்மெண்ட் லா காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணாலும், நீங்கள் அப்ளிகேஷன் எங்கே போடுவீங்கன்னா யூனிவர்சிட்டி தான் போடுவீங்க, யூனிவர்சிட்டி அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவீங்க. யூனிவர்சிட்டி மூலியமாக தான் உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும். யூனிவர்சிட்டியில் தான் கவுன்சிலிங் நடத்தி உங்களோட மார்க் பேஸில், கம்யூனிட்டி, உங்களோட கட் ஆஃப், உங்களோட வேற ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஹையஸ்ட் கட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ஒரு கவுன்சிலிங்காக நடத்தி, ஸோ கவுன்சிலிங் பேஸில் தான் உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கில் தான் தெரியும் உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு, எந்த ஊரில் கிடைக்குது அப்படின்ற விஷயமே கவுன்சிலிங்கில் தான் தெரியும். ஸோ இதில் வந்து கிளியர் ஆகிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் லா காலேஜஸ்லையும் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் தருவாங்க, ஆஃப்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைனும் போட்டுக்கலாம். ஆன்லைன் போடுறதா இருந்தால் நீங்கள் மோஸ்ட்லி நெட் சென்டர் போயே போடுங்க, ப்ரௌசிங் சென்டரில், அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. வீட்டில் நீங்கள் எல்லாமே இருக்குது, என்னால் சிஸ்டம்லாம் இருக்குது, போட முடியும் அப்படின்னு போட்டாலும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயே போடுறீங்கனாலும் ப்ரௌசிங் சென்டரில் போட்டது ரொம்ப பெட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லா கவர்மெண்ட் லா காலேஜ்லேயுமே கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து தருவாங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லை ஹானஸ்ட்லாவில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த காலேஜில் டேரெக்டாக போயிட்டு தான் நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து வாங்கணும். மற்றபடி ஆன்லைனில் வந்து எங்கே இருந்து வேணாலும் அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் லா காலேஜ்லேயுமே அப்ளிகேஷன் தருவாங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போட்டுருவீங்க, சென்ட் பண்ணுவீங்க. ஸோ யூனிவர்சிட்டி மூலமா உங்களுக்கு வந்து மெயில் வரும், இல்லை ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்னா கால் லெட்டர் வரும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வரும், அதுக்கப்புறமா டேரெக்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்டோட யூனிவர்சிட்டியில் வந்து அங்கே அசம்பிள் ஆகி அங்கே கவுன்சிலிங் வச்சு டேரெக்டாக தான் இது எல்லாமே நடக்கும். போன டைம் வந்து COVID-19 சிச்சுவேஷன் அப்படின்றதுனால ஆன்லைன் கவுன்சிலிங்கே ஃபஸ்ட் டைமாக போன டைம் தான் நடந்தது. ஸோ இந்த டைமும் மோஸ்ட்லி ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ அதனால நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கும்போது, சாரி அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுக்குற அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி இது எல்லாமே கரெக்டானதாக கொடுங்க. உங்களோட மெயிலை வந்து அப்பப்போ செக் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறமே சொல்கிறேன், அப்பப்போ செக் பண்ணுங்கள். ஏன்னா மெயில் மூலியமாக தான் யூனிவர்சிட்டி வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்ககிட்ட ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணவும் சான்ஸ் இருக்குது, SMS பண்ணுவாங்க. ஸோ அதனால மொபைல் நம்பரையும் கரெக்டான நம்பராக கொடுங்க, உங்களோட நம்பராகவே கொடுங்க, மோஸ்ட்லி உங்கள் கையில் வச்சுருங்க. ஓகே, அப்ளிகேஷன் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செலான் வேணும். செலான் வந்து தமிழ்நாடு
தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வாங்கணும், செலான் வேணும்னு சொன்னீங்கனாலும் ப்ரௌசிங் சென்டரில் எடுத்து தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லா காலேஜ் போயிட்டு எந்த கவர்மெண்ட் லா காலேஜ் வேணாலும் போயிட்டு செலான் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி ஃபீஸ் வந்து பே பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணி அந்த செலானை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க, தேவைப்படுறவங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு காலேஜுக்கு போயிட்டு அந்த காப்பியை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து தருவாங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ஒன்னும் கிடையாது, கவர் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த கவருக்குள்ள ஒரு ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும், அந்த ஓஎம்ஆர் தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஒரு புக் வந்து தருவாங்க, கைடு புக் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த புக் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். நீங்க வந்து ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் நீங்க எப்படி ஃபில் பண்றது, ஒரு ஒரு கொஸ்டினையும் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த புக். அதே மாதிரி மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்கு, எவ்வளவு காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கு, எல்லா டீட்டெயிலும் வந்து அந்த புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அந்த மாதிரி எல்லாம் எப்படி வந்து ஃபில் பண்ணணும், எப்படி வந்து உங்க சர்டிபிகேட்ஸ் அட்டாச் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புக் வந்து ஆன்லைன்லயும் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அந்த வீடியோவையும் தேவைப்பட்டா பாத்துக்கோ. அதே போல ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல ஹானஸ்ட்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ சோயல்ல படிக்கிறதுக்கும் கைடு புக் வந்து ஆன்லைன்லயும் இருக்கு. ஸோ அது வேணும்னாலும் அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படி இல்லைன்னா TNDALU அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கனாலே இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்துதான் நானுமே உங்களுக்கு எடுத்து வந்து காமிச்சு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது நீங்க ஆன்லைன்லயே ஃபீஸ் வந்து பே பண்ணிருவீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன், என்னன்னா அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைலில் மட்டும் சேவ் பண்ணாதீங்க, எப்போவுமே மொபைலை மட்டும் நம்பக்கூடாது. கண்டிப்பாக எங்கேயாவது வந்து எழுதி வச்சுக்கோங்க வீட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் ஓஎம்ஆரில் ரைட் சைடு மேலே இருக்கிறது தான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். இப்போ கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படின்னா ஏஎல்சி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஹானஸ்ட்லா அப்படின்னா ஹச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த கவர்மெண்ட் லா காலேஜஸில் கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு மட்டும்தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் படிக்கணும்னா டேரெக்டாக அங்கே போய் வாங்க. ஏன் இதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சில நெக்ஸ்ட் சென்டரில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஜோயலுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அப்ளிகேஷனையும் பிரிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க. ரெண்டு அப்ளிகேஷனுமே சேமாக தான் இருக்கும், அந்த ஹானஸ்ன்ற ஒரு வேர்டு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ எல்எல்பி அப்படின்ற இடத்துல ஹானஸ் அப்படின்னு இருக்கும், ஹானஸ்ல அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம். நம்ம கவர்மெண்ட் லா காலேஜ் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹானஸ்ன்றது இருக்காது, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே சேமாக தான் இருக்கும். போன வருஷம் வந்து நிறைய பசங்க 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பசங்களுக்கு மேலே கவர்மெண்ட்டுக்கு நினச்சி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் அப்ளிகேஷன் போட்டுட்டாங்க. அதில் ஒரு சில பேருக்கு அவங்க மெயிலெலாம் சென்ட் பண்ணிட்டாங்க, சீட்டும் வந்து கிடச்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஆனால் அவங்க கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணலை, ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாது, ரெண்டாவது சென்னையில் போய் என்னால் ஸ்டே பண்ணி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பசங்க வந்து சீட்டு கிடச்சும் பண்ணலை. அதே மாதிரி இந்த வருஷம் அவங்கலாம் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் கவர்மெண்ட் லா காலேஜில், ஏன்னா அவங்களாம் 80 மேலே மோஸ்ட்லி வந்து வச்சிருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்து போடுங்க. நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் போடுறீங்களா, கவர்மெண்ட்டுக்கு போடுறீங்களா அப்படின்றது பார்த்து போடுங்க. ஏன்னா ரெண்டுமே நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போடுவீங்க, அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கூடவே இருந்து பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, அப்ளிகேஷனை வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு 2-3 மந்த்ஸ் ஆகலாம், எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம், 2 மந்த்ஸோ 1 மந்த்தோ எப்படி வேணாலும் ஆகலாம். ஏன்னா அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, போன டைம் வந்து ரொம்ப டிலே ஆச்சு COVID-19 அப்படின்றதுனால. இந்த டைம் வந்து எப்படி நிலமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டேட் எந்த சுச்சுவேஷனில் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இருந்தாலும் ஒரு 2 மந்த்ஸ் ஆகலாம் அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும். இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்றதுனால மோஸ்ட்லி அதை தான் வந்து இந்த வருஷமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நான் ஆன்லைன் கவுன்சிலிங்கான இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்குறேன். இன்னொன்று ஆஃப்லைனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த கால் லெட்டர்லேயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், ஃபீஸ் எல்லா டீட்டெயிலுமே அதுலேயே சொல்லுவாங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேரண்ட் ஆர் கார்டியன் யாராவது ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து வந்துருவீங்க. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்றதுனால என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மெயில் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படி இல்லைன்னா
நம்ம டிஎன்டிஏஎல்யூ வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, 5 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து உங்களோட நேம், உங்க அப்ளிகேஷன் நம்பர், அந்த மாதிரி டேட்டா பத்தி அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இருக்கும். அதோட சேர்த்து உங்களோட கம்யூனிட்டி வைஸ் நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க, அதுக்கப்புறமா ஓவரால் எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றத வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கட் ஆஃப் வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க இல்லையா அவங்க அப்ளிகேஷன்ல, ஒருவேளை நீங்க மிஸ்டேக்கா முன்ன பின்ன கம்மியாவோ அதிகமாவோ நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கலாம் கட் ஆஃப்ல. கட் ஆஃபுமே அவங்க ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அந்த லிஸ்ட் எல்லாமே வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா கட் ஆஃப், அந்த கட் ஆஃபா தான் நீங்க எடுத்துக்கணும். அதுதான் அவங்க உங்களுக்காக எடுத்துக்கிற கட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 இயர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு சில டிகிரிஸ்க்கு வந்து இப்போ லாங்குவேஜ் பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஓவரால் கட் ஆஃப் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஒரு சில டிகிரிஸ்க்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்ல என்ன கட் ஆஃப் கொடுக்குறாங்களோ அதுதான் யூனிவர்சிட்டி வந்து உங்களோட கட் ஆஃபாக எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த லிஸ்ட்ல இப்போ கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, இப்போ பிசிக்கு இவ்வளவு, எஸ்சிக்கு இவ்வளவு, எஸ்டிக்கு இவ்வளவு, ஓசி அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்களா, அப்போ உங்க கம்யூனிட்டி நேரம் இருக்கிற கட் ஆஃபா உங்க கட் ஆஃப் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கட் ஆஃப் விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லேயே நீங்க செலக்டட் அப்படின்னு வந்து அர்த்தம். அதே மாதிரி செலக்ட் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இண்டிவிஜுவலாக வந்து மெயில் பண்ணுவாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வந்து இந்த மெயிலுக்கு நீங்க மெயில் பண்ணுங்க, இந்த ஃபார்மேட்ல இந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த டேட்டுக்குள்ள இந்த டைமுக்குள்ள நீங்க சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஒரு ஒரு ப்ராசஸுமே நம்ம சேனல்ல வந்து வீடியோ போடுவோம், இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மெயில் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அளவுல எல்லா சைஸ்ல எல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு அந்த மெயிலுக்கு நீங்க வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்க ஒரிஜினல் தான் சென்ட் பண்ணணும். அப்போ வந்து நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் வந்து போடுவீங்க ஆஃப்லைன்ல போடும்போது. ஆன்லைன்ல போடும்போது நீங்க ஸ்கேன் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போடுவீங்க. இதுக்கு வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங் அப்படின்னாலே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து நிறைய பேர் கவுன்சிலிங் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்களா அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது, எதுவுமே கேட்க மாட்டாங்க. கவுன்சிலிங் தான் இதுதான் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, நீங்க தானா அப்படின்றத செக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கேட்டதை நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரொவிஷனலி செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் மறுபடியும் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயில வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எந்த டேட்ல வந்து 2 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. அந்த 2 டேஸ்ல எப்போ வேணாலும் நீங்க நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அட்மிஷன் போடுற வரைக்கும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் அதில் வந்து கேட்கும். போட்டிங்கன்னா லாகின் ஆகி நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குள்ளே வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 5 இயர்ஸ் இல்லையா, நம்ம கவர்மெண்ட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கு பிஎல்எல்பின்ற ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மதுரை அப்படின்னா எனக்கு வந்து மதுரை லா காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மதுரையை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் மதுரைக்கு நியராக என்ன இருக்குது, திருச்சி இருக்குது. ஒருவேளை மதுரை கிடைக்கலன்னா எனக்கு திருச்சி ஓகே, திருச்சி லா காலேஜ் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்சியை சூஸ் பண்ணணும். அப்படி திருச்சியும் இல்லை இது ரெண்டுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா வேற என்ன காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை அது கிடைக்கலனா எதுவோ அதை செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு 5 காலேஜோ 7 காலேஜோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். அவ்வளோதான் ஆன்லைன் கவுன்சிலிங். இதுக்கு மேலே ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பெருசாக ஒன்றும் கிடையாது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணுங்கள், நெட் சென்டர் போய் பண்ணுங்கள். மொபைலில் பண்ணுறேன் அதில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் மிஸ்டேக் ஆகிடாமல் போன டைமே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் மொபைல்லையுமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க சில பேர். இருந்தாலும் என்னோட சஜஷன், உங்களுக்கு நல்லா தெரியும் வீட்டில் பிசிலாம் இருக்குது நெட்டெலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே கூட கவுன்சிலிங்கை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் நெட் சென்டர் போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற காலேஜே கிடைச்சிரும். ஓகேங்களா, மோஸ்ட்லி இல்லை எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து கிடைச்சிரும். செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரி செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற காலேஜ் கிடைக்கல அதில் வந்து ஃபீல், இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போகிறாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போகிற எல்லாருமே சென்னை லா காலேஜையோ மதுரை லா காலேஜையோ செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஃபில் ஆயிரும் இல்லையா. அப்போ பேலன்ஸ் மீதி சென்னை
மதுரை இல்லாமல் மெத்த காலேஜஸ் தானே இருக்கும். செகண்ட் கவுன்சிலிங்கில் போகிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், சென்னையோ மதுரையோ செலக்ட் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு அது இருக்காது, ஏன்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங்லேயே ஃபில் ஆயிரும். அப்போ வந்து செகண்டாக அவங்க எதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த காலேஜ் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். மோஸ்ட்லி செகண்ட் கவுன்சிலிங்லேயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற காலேஜ் அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் கொடுத்துருக்க காலேஜ் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி தான் தேர்ட் கவுன்சிலிங்கும். இந்த ப்ராசஸில் தான் கவுன்சிலிங் வந்து நடக்கும். உங்களுக்கு காலேஜும் இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்கவங்க, அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்பெஷல் கோட்டா அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்லி சீட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயும் வந்து கிடச்சிரும். அவங்களுக்குலாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் முன்னாடி கொடுப்பாங்க. ஸோ அந்த பேஸில் தான் இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் செகண்ட் தேர்டு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதாவது தேர்டு கவுன்சிலிங்லேயோ இல்லை அதுக்கு மேலே ஃபோர்த்து கவுன்சிலிங், போன வருஷம் அந்த மாதிரிலாம் போகலை, மூணு கவுன்சிலிங் தான் நடந்தது. இருந்தாலும் நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், அதுக்கு முன்னாடிலாம் அஞ்சு கவுன்சிலிங்லாம் நடந்திருக்கு. ஸோ அதில் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க கேட்ட காலேஜ் கிடைக்காம வேற ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிருந்தா கூட நீங்க சீட்டை எடுத்துறது நல்லது, காலேஜ் வந்து அட்மிஷன் போடுறது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டும் அப்ளை பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் வந்து இருக்கு. டிரான்ஸ்ஃபர் வந்து உடனே கிடைக்காது, மோஸ்ட்லி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அது வந்து நீங்க எந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ்லயே சொல்லுவாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் இருக்கு, யாராவது போடுறீங்க அப்படின்னா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நோட்டீஸ் போர்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்து எப்போவுமே நோட்டீஸ் போர்டு வந்து அப்பப்போ செக் பண்ணுங்க, அப்பப்போ இல்லை டெய்லியுமே பாருங்க. ஸோ அதில் அதில் தான் வந்து காலேஜில் என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நோட்டீஸ் போர்டில் தானே போடுவாங்க. ஸோ அதனால நோட்டீஸ் போர்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி போட்டுருங்க. இப்போ வந்து ஆன்லைன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போட்டோன்னா, அதாவது உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜில் அட்மிஷனை போட்டுட்டு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் கேட்டு நீங்கள் அப்போவே கூட ஆன்லைன் அப்படின்னா அப்போவே கூட போட்டு விட்டுருங்க. அதே போல கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணணும். ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்றப்போ நீங்க ஆன்லைன்லேயே ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அது வந்து ஒரு 1000 அந்த மாதிரி தான், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ மினிமமான அமௌண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் நீங்க அப்போ வந்து பே பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ எல்லாமே கவுன்சிலிங்கும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 1 weekக்குள்ள அவங்க வந்து வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 1 weekக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வந்து எஸ்எம்எஸோ மெயிலோ பண்ணிடுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி மறுபடியும் அதே லிங்கில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து PDF-ஆக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதில் வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ ஃபீஸ் எடுத்துகிட்டு போகணும், அதுவுமே மினிமமான அமௌண்ட் தான். அட்மிஷன் போடும்போது நீங்கள் காலேஜில் போயிட்டு ஃபீஸ் டைரெக்டாக வந்து பே பண்ணுவீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட எல்லாத்தையுமேனா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், 10th, 12th, TC இந்த மாதிரி கம்யூனிட்டி, இது எல்லாமே வேற ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினல்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களோட பேரண்ட் ஆர் கார்டியன் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுருக்கோம். அதே மாதிரி அட்மிஷன் போடும்போது இன்னொரு இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிடேவிட் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அந்த அஃபிடேவிட் ஃபார்மெட் வந்து நம்ம அந்த கைடு புக் ப்ராஸ்பெக்டாக சொன்னோம் இல்லையா, அந்த புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவையும் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அஃபிடேவிட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலாட் ஆகிருக்கோ அங்கே போயிட்டு அட்மிஷன் அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே போட்டுறணும். அதுக்கு மேலே டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கலாயிரும், அப்புறம் மறுபடியும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஆயிரும், இல்லை சீட் இல்லைன்னு கூட சொல்லி. ஸோ அதனால அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள நீங்க கிடைச்ச காலேஜ்ல போயிட்டு அட்மிஷனை போட்டுறணும், அவ்வளவுதான் உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிருச்சு. அதே போல கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு வெயிட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரி சீட் இருக்கிறத பொறுத்து கவுன்சிலிங்ஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லயே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வந்து ஒன்னு ஒன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 10 days கழிச்சு செகண்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரி. 10 days அப்படின்றது நான் ரொம்ப மினிமமாக சொல்கிறேன், ஏன்னா போன டைம் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் நடத்துனாங்க. ஸோ 10 days, 20 days அந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து செகண்ட் கவுன்சிலிங், அதுக்கப்புறமா தேர்ட் கவுன்சிலிங் சீட் இருக்கிறத பொறுத்து இந்த மாதிரி கவுன்சிலிங்ஸ் வந்து நடத்துவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிற கட் ஆஃப் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அந்த கட் ஆஃப் வந்து லிஸ்ட்டில் இருக்கா உங்களோட கம்யூனிட்டிக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசி வந்து 75.96 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் வந்து பிசிக்கு வந்து 76 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம், ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங்லேயோ தேர்ட் கவுன்சிலிங்லேயோ வந்து கிடைக்கலாம்.
மோஸ்ட்லி செகண்ட் கவுன்சிலிங்லேயே கிடைச்சிரும். ஏன்னா ஒரு இது தானே கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங்க்லாம் மார்க் வந்து கம்மியாகுமா அதிகமாகுமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட் வேணால் கம்மியாக தான் ஆகும். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கை விட செகண்ட் கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் வந்து கம்மியாகும். அதே மாதிரி செகண்ட் கவுன்சிலிங்கை விட தேர்ட் கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் அது எவ்வளோ கம்மியாகும் எவ்வளோ மார்க் வந்து குறையும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. அது யூனிவர்சிட்டிக்கு தான் தெரியும். இப்போ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட கட் ஆஃப்லாம் எவ்வளவு, இதில் ஹையஸ்ட் கட் ஆஃப், எவ்வளோ சீட்டு, கம்யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய பேஸ் பண்ணி தான் சீட்டை வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது வந்து நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஒரு கவுன்சிலிங்க்கும் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து பாயிண்ட்ல குறைஞ்சிட்டே இருக்கும். இல்லை ஒரு மார்க், ரெண்டு மார்க், மூணு மார்க், அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் குறைச்சி வந்து 74.5 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் வந்து 74 அதே கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து செலக்டட் அப்படின்னு அர்த்தம். இதே 75 விட அதிகமாக 74 விட அதிகமாக 75-76 அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அவங்க அந்த கவுன்சிலிங் வந்து செலக்டட் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். அதே மாதிரி ஒருவேளை அவங்க 74 கொடுத்துருந்து அவங்களோட உங்களோட கட் ஆஃப் வந்து 73-72 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைம் செலக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு மார்க் ரெண்டு மார்க் இருக்கவங்க நெக்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் கவுன்சிலிங்லேயே தேர்ட் கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் கட் ஆஃப் வந்து பார்க்கணும். அதே மாதிரி 12th வந்து உங்களோட மெயின் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ், உங்களோட லாங்குவேஜ் இல்லாமல் மித்த நாள் மெயின் சப்ஜெக்டோட கட் ஆஃப் தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க சீட் அலாட் பண்ணுறதுக்கு ரேங்கிங் பர்பஸ்க்கு. ஸோ அந்த கட் ஆஃப் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதுக்கு மேலே நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கைடு புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். போன வருஷத்தோட இது வந்து இன்னுமே நம்ம வெப்சைட்டில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வருஷத்துக்கும் அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில சேஞ்சஸ் பண்ணலாம் இல்லை பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி அதே விஷயங்களாக தான் இருக்கும். வேணுன்றவங்க அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். அதே போல் கவர்மெண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு தனியாக கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரி 3 இயர்ஸ்க்காக இருந்தாலும் 5 இயர்ஸ்க்காக இருந்தாலும் அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுங்களா ஜோயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலேஜுக்கு தனியாக வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ்க்கு தனியாக, 3 இயர்ஸ்க்கு தனியாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ரெண்டுத்துக்குமே நம்ம சேனலில் வந்து வீடியோ மூலியமாகவோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ அவங்க ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டெப்பையும் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஸோ நம்ம சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட் இயர் நடந்த எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸுமே எல்லா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண அவங்க நம்ம யூனிவர்சிட்டியில் ரிலீஸ் பண்ண எல்லா கட் ஆஃப் லிஸ்ட்டுமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கும். ஸோ அது தேவைப்பட்டாலும் பார்த்துக்கோங்க. அதே போல் அந்த வீடியோஸுக்கு கீழே கண்டிப்பாக நிறைய டவுட் வந்து கேட்டிருப்பாங்க. போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து நிறையா க்வெஸ்சன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு டைம் இருந்தால் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸையும் பார்த்துக்கோ. அதே போல் ப்ரைவேட் லா காலேஜில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ப்ரைவேட் லா காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்குலாம் பெருசாக ஒன்றும் ப்ரொசீஜர்லாம் கிடையாது, ஃபீஸ் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக காலேஜ் போய் அப்ரோச் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி அட்மிஷன் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், என்ன என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும், சட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், சட்ட படிப்புக்கான வேலை வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ் வளர்கள் நம்ம நாடு.